ஆங்கிலத்துல ஒரு சொல்லாடல் உண்டு, chaos often breeds life. ஒவ்வொரு ஒழுங்கற்ற பெரும் குழப்பத்துக்குள்ளயும் வாழ்க்கைக்கான நிறைய வாய்ப்புகளுமே நிறைஞ்சிருக்கு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நா முத்துக்குமார் வரிகளை தான் சொல்லணும். எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்பும் பூமி இன்னும் பூ பூக்கும். ஒரு தனிச்சிருக்க எறும்பு தன்னோட பெருங்கூட்டத்துக்கான உணவை தேடி எட்டு திக்கும் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த எறும்பு செலுத்துற அதே நம்பிக்கை தான் இத்தனை கோடி மனிதர்களை இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாளைய நோக்கி நடைபோட வச்சுக்கிட்டே இருக்கு. நம்பிக்கை அதானே இங்க எல்லாமே. எதுவுமே முன்ன மாதிரி இல்ல. பயம், குழப்பம், வலின்னு வாழ்றதே பெரும் பாடா இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஒரு விருது வழங்கும் நிகழ்வு, அதுவும் வர்ச்சுவலா. எதுக்கு அப்படின்னு உங்கள்ல சிலருக்கு தோணலாம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சுட்டரிக்கிற வெயிலும் கால பொசுக்கிற தகிக்கிற மணலும் மட்டுமே கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துல நிக்கிற நாடோடிக்கு கண்ணு கெட்டின தூரத்துல இருக்கக்கூடிய தனிச்சு நிக்கிற ஒரு ஈச்ச மரமும் அது கொடுக்கக்கூடிய துண்ட நிழலும் வாழ்றதுக்கான அவ்வளவு ஆஸ்வாசத்தையும் பிடிப்பையும் கொடுக்கும். அப்படி ஒரு பிடிப்ப இந்த அவசியமான சூழ்நிலையில எல்லாருக்கும் தரணுங்கிறதுனாலதான் இந்த விருது வழங்கும் நிகழ்வு. திறமைக்கு மரியாதை, ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2020, பவர்ட் பை பெல்லா சானிட்டரி நாப்கின்ஸ், கம்ஃபர்ட் ஃபார் எவ்ரி விமன், அசோசியேட் ஸ்பான்சர் எல்ஐசி ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தா நீயும் என் தோழனே. இது சிவப்பு சட்டை சேக்வாரா சொன்னது. அநீதி இழைப்பது என்னோட தோழனாவே இருந்தாலும் நான் நியாயத்தின் பக்கம் தான் நிப்பேன்னு போன வருஷம் இதை மாத்தி எழுதுனாங்க ஒரு பெண். அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி, அதோட இடுக்குகள் வழியா குற்றவாளிகள் தப்பிச்சுடவே கூடாதுன்னு விடாப்படியா நீதியின் பக்கம் நின்ன துணிச்சல் இவங்களோட தனி அடையாளம். யார் அவங்க, ஏவிய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரு அப்பாவி மனிதர்களின் ரத்தம் தோய்ந்த முடிவுக்கு உயிர் சாட்சி இந்த தைரியலட்சுமி. மிரட்டல்கள் அழுத்தங்களுக்கு அஞ்சாமல் அதிகாரத்திற்கு எதிராக இவர் எழுப்பிய குரல்தான் கொடூரமாக கொலை செய்த காவலர்களை சிறைக்குள் அனுப்பியது. மடிப்பு கலையாத காக்கி சட்டை இதயத்தில் ஈரமும் நேர்மையும் மிஞ்சி இருக்கிறதென்ற நம்பிக்கையை விதைத்த ரேவதியை மக்கள் காவல் தேவதையாகத்தான் கொண்டாடினார்கள். பயமா இல்லையா, எப்படி தைரியமா சாட்சி சொன்னீங்க என்ற இரண்டு வரி கேள்விக்கு ரேவதி சொன்ன ஒற்றை வார்த்தை பதில் மனசாட்சி படி. இதயத்தின் ஆழத்திலிருந்து உதிர்ந்த அந்த சொல் குற்றத்தை மறைக்க துடித்த அத்தனை பேரின் மனங்களையும் உலுக்கியது. விளைவுகளுக்கு அஞ்சாமல் உண்மையை தாங்கி நின்ற துணிச்சலுக்காக ரேவதியை போற்றி பாராட்டி டாப் 10 நம்பிக்கை மனிதர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். அடைக்கவே முடியாத கடன் எது? என்னடாவ தர்மி மாதிரி கேள்வி கேட்கிறாள்னு பாக்குறீங்களா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு நெற்றுக்கணெல்லாம் திறக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சுத்தி நடக்கிறத பார்த்தாலே போதும். பனிக்குடம் உடையிற நாள்ல இருந்து ஒரு குடம் தண்ணியில கரைஞ்சு நம்ம அடங்குற வரைக்கும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த மண்ணு. இந்த கடனை என்னைக்குமே நம்மளால திருப்பி அடைக்கவே முடியாதுங்க. அடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த மண்ணை சல்லடை போட்டு அதோட ரத்தத்தை உறிஞ்ச வேணாமேன்னு ஒருத்தருக்கு தோணுச்சு. விளைவு, அந்த ஒற்றையாள் ஒரு பெரிய இயக்கமா மாறி அந்த மண்ணை காத்து நின்னாரு. அவர் யாரு, ஏவியில பாக்கலாம். எரிவாயு வெம்மையிலிருந்து காவிரி படுகையின் பச்சையத்தை மீட்க களமாடும் மண்ணின் மைந்தர். மீத்தேன் திட்டத்தின் பாதிப்புகளை எளிய மொழியில் எழுதியும் பேசியும் இவர் விளக்கிய பிறகே விழித்தது தஞ்சை. பெருநிறுவனங்கள் எரிவாயு துளைகளால் தாய் நிலத்தை துண்டாட அங்கு வழிந்த உதிரத்தின் வழி ஜெயராமன் கட்டி எழுப்பிய போராட்டக் களங்களே காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் நெருக்கடியை அரசுக்கு உருவாக்கின. பணி ஓய்வுக்கு பிறகான காலத்தை
பொதுநலனுக்காக அர்ப்பணித்து சிறையிலும் போராட்டக் களத்திலும் கழித்து வரும் இந்த பேராசிரியர் மக்களுக்கான வரலாறு. புவியியல் அறிவியலை ஜோதியாக ஏந்தி சென்று கிராமந்தோறும் அறிவு வெளிச்சம் ஏற்றுகிறார். சூழலை போற்றும் இந்த சூரரை டாப் 10 நம்பிக்கை மனிதர்களில் ஒருவராக தேர்வு செய்து விருது வழங்குவதில் உவகை கொள்கிறது ஆனந்த விகடன். செவ்விந்தியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நிலப்பரப்பு மிக அழகானது, நம்மளுடைய முன்னோர்களிடமிருந்து நாம் இதை வாரிசாக பெற்றுவிடவில்லை, அடுத்த தலைமுறையிடமிருந்து நாம் இதை கடனாக பெற்றிருக்கிறோம், அந்த உளநிலையைத்தான் நாங்களும் பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு பத்திரப்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டங்களை நடத்துகிறோம். எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2020 பவர்ட் பை பெல்லா சானிட்டி நாப்கின்ஸ் கம்ஃபர்ட் ஃபார் எவ்ரி விமன். அசோசியேட் ஸ்பான்சர் எல்இசி ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். கம்மாக்கர காணியெல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி, நல்லபடி வாழச் சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி. ரொம்ப ரசிச்சு சிலாகிச்சு நம்ம எல்லாருமே பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஆனா பாட்டு மட்டும் பத்தாது, அவங்க படுற பாட்டையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு காடு மலைன்னு ஒரு தாயான மாதிரி சுத்தி சுத்தி வராரு ஒருத்தர். நினைவில் காடுள்ள மிருகம்னு சொல்வோம் இல்லையா, இவருக்கு நினைப்பெல்லாமே காட்டோட பூர்வக்குடிகள் மேலதான். காட்டின் மகளுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய வசதி போதாமைகள், அவங்க மேல ஏவப்படக்கூடிய வன்கொடுமைகள், இது எல்லாத்த பத்தியும் நாட்டுக்கு உரக்க சொன்ன ஒரு மனிதருக்காக தான் அடுத்த நம்பிக்கை மனிதர் விருது. அவர் யார் அப்படிங்கறத ஏவில பாக்கலாம். எளிய பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் உரிமைக்காகவும் காடு மலைகளின் ஊடாக நெடுங்காலமாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது குணசேகரனின் குரல். 4 தசாப்தங்கள் மலையிலும் வனத்திலும் பாதம் தேய நடக்கும் இவர் சர்க்கரை ஆலை பொறியாளர் பணியை உதறிவிட்டு பொதுவுடைமை களத்துக்கு வந்தவர். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பழங்குடிகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நீதி பெற்று தந்ததில் குணசேகரனின் பங்கு அளப்பரியது. கொரோனா காலத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதி திரட்டி நிர்கதியாக விடப்பட்ட பழங்குடி மக்களின் பசியாற்றிய தாயுமானவர். வெயில் படா மலை கிராமங்களில் இவர் கட்டி எழுப்பிய பள்ளிகள் இன்று 100 குழந்தைகளின் கிழக்கு திசை. 67 வயதிலும் இடைவிடாது பழங்குடிகளின் வாழ்வுரிமைக்காக நடந்து கொண்டே இருக்கும் இந்த வாஞ்சையான தோழரை நம்பிக்கை மனிதராக தேர்வு செய்து கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். இந்த விருதை நான் பார்க்கிற போது இது எனக்கு மகாத்மா காந்தியைத்தான் நினைவுபடுத்துகிறது. காந்தி போலத்தான் எனக்கு அவர் தோன்றுகிறார். அந்த வகையில் நான் இந்த விருதை பெருமையாக நினைக்கிறேன். காந்தியை நாம் நினைவு கூறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்யும், இது உண்மைதாங்க. ஆனா இதுக்கு சட்டம் தெரிஞ்ச பலருடைய முயற்சிகளும் ரொம்ப முக்கியம். வெளிச்சத்துக்கு வராத இந்த கருப்பு கோட்டை ஹீரோக்கள் தான் பல 100 பேரை இருட்டிலிருந்து நகர்த்தி சட்டத்தோட பார்வைக்கு கூட்டிட்டு வராங்க. சிவப்பு கலர்ல பிரம்மாண்டமா நிக்கிற அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி மிரண்டு தயங்குற எத்தனையோ அப்பாவிகளை கைப்பிடிச்சு வழி நடத்தி அவங்களுக்கான நியாயத்தையும் வாங்கி கொடுத்த ஒருத்தருக்கு தான் அடுத்த நம்பிக்கை மனிதர் விருது. அவர் யாருங்கிறத ஏவிய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கு நடத்தும் விளக்கு வழக்கறிஞர் அழகுமணி. எப்போதும் எளிய மக்களின் பக்கம் நின்று சளைக்காமல் நீதிமன்றத்தின் கதவை தட்டும் சட்ட போராளி. கஜா புயல் பாதிப்புகளுக்கான நிதி ஒதுக்கீடு முதல் காவிரி மணல் கடத்தல் வரை தமிழகத்தை வஞ்சிக்கும் பிரச்சனைகளுக்காக இவர் முன்னின்று நடத்திய பொதுநல வழக்குகள் 600 தாண்டும். விசாரணை என்ற பெயரில் வதைக்கப்படும் அப்பாவிகளுக்காக ஆட்கொணர்வு வழக்குகளை நடத்தி அரணாக நிற்பவர். பள்ளி கல்வித்துறை முதல் சிறைத்துறை வரை இவர் பெற்று தந்த தீர்ப்புகள் பல மாற்றங்களின் விதை.
பாதிக்கப்பட்டவர்களை தேடிச் சென்று அரவணைத்து சட்டப்போர் நடத்தும் அழகுமணி, நீதிமன்றத்தை மலைப்பாக பார்த்து ஒதுங்கிச் செல்லும் சாமானிய மனிதர்களுக்கு மிக பெரும் நம்பிக்கை. தனுஷ்கோடி கடற்கரையில் வசித்த 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்களை அப்புறப்படுத்த நடந்த முயற்சியை தடுத்தது. கீழடி ஆய்வறிக்கையை ஆய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணனையே வெளியிடச் செய்தது என நியாயங்களை நீதிமன்றம் வழி பெற்று தந்திருக்கிறது அழகுமணியின் தடை நோக்கா தர்க்கம். நீதித்தராசை சமநிலையில் வைத்திருக்க போராடும் இந்த சட்ட போராளியை டாப் 10 நம்பிக்கை மனிதர்களில் ஒருவராக தேர்வு செய்து கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். ஒரு எம்எல்ஏ போய் சட்டசபையில் பேசி நிவாரணம் வாங்குறது மாதிரி, அதை அதே போல் ஒரு பவரான ஒரு இடம் வந்து மதுரை உயர்நீதிமன்றம். ஹைகோர்ட் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம். ஒரு ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், ஒரு சாமானியருக்கு வந்து இடம் ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து நிறையா இருக்கு. வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி இந்த குரலற்றோரின் குரல் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கை விருதுகள் 2020 powered by Bella Sanitary Napkins, comfort for every woman. Associate sponsor LIC of India. ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். காலங்காலமா காதலோ காமமோ ஹீரோயிசமோ, சினிமாவில் இதை சொல்றவங்க எல்லாருமே ஆண்களா தானே இருக்காங்க. இவ்வளவு ஏங்க, இங்க பெண்ணிய சினிமான்னு கொண்டாடப்படுற சினிமாக்கள் கூட ஆண்கள் எடுத்தது தானே. நிஜ தொழிற்சாலைகள்ல ஆண்களுக்கு இணையா உயரம் தொட முடிஞ்ச பெண்களை இந்த கனவு தொழிற்சாலை மட்டும் ஏனோ தள்ளியே வச்சிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்துல தான் மேல ஏறி வாரோ நீ ஒதுங்கி நில்லுன்னு திமிரா கெத்தா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாங்க ஒரு பெண். இவங்க மாசுக்கு அவங்க பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தாங்க சாட்சி. அவங்க யார் அப்படிங்கறத இந்த ஏவில பாக்கலாம். இறுகி போயிருந்த தமிழ் சினிமாவுக்கு சுதா கோங்கரா பரிசளித்தது ஒரு மாபெரும் ஆக்சிஜன் வெளி. படப்பிடிப்புகள் இல்லை, வெளியீடுகள் இல்லை என சுற்றிலும் நிச்சயமற்ற தன்மை சூழ்ந்திருந்த கோலிவுட்டுக்கு அவசியமாயிருந்தது ஒரே ஒரு பெரு வெற்றி. அதை சூர்யா எனும் முன்னணி ஹீரோ வழி கொடுத்து சுதா தொடங்கி வைத்திருப்பது ஒரு புத்தம் புது அத்தியாயம். இயக்கிய எல்லா படங்களிலும் பெண் பாத்திர படைப்புகளில் இவர் காட்டிய கவனம் கவனிக்கத்தக்கது. காதல் பாவம் ஆகியவற்றுக்கு ஆந்தாலஜி அகராதியில் முற்றிலும் மாறுபட்ட வடிவம் கொடுத்த அர்த்தமிகு படைப்பாளி. பரீட்சார்த்த முயற்சியிலும் சரி, கமர்ஷியல் சினிமாவிலும் சரி, பால் பேதம் கிடையாது என எண்ணற்றவர்களுக்கு நம்பிக்கை விதை தூவிய இந்த வண்டர் விமனுக்கு நம்பிக்கை மனிதர் விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன். It's an award that I have looked forward to and cherished for a long time. Triply special because they have honored 3 of my creations, that is Thangam, Surrai Potru and Ilamai Idho Idho. மூணுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஒன்று 2020 ஒரு கோவிட் இன்ஃபெக்டட் கரோனா வேர்ல்டில் இன் அ வெரி பேட் டைம் ஆஃப் திஸ் வேர்ல்டில் சம்திங் லிட்டில் பாசிட்டிவ் அது எனக்கு வந்து என்னோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு விஷயமா இருந்தது. திறமைக்கு மரியாதை ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2020 powered by Bella Sanitary Napkins, comfort for every woman. Associate sponsor LIC of India. ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.